வணக்கம் மாணவர்களே பாடம் 2 விமானத்தில் பறக்கலாம் ஐசிஎஸ்சி மாணவர்களுக்கு பாடம் 6 சரியா மாணவர்களே நாம் முதலில் ஆஓசை ஆஓசை படங்கள் பெயர்கள் சொற்கள் எல்லாம் படித்தோம் அல்லவா இப்பொழுது ஈஓசையில் வரும் நாம் சொற்களை படிக்க போகிறோம் இப்பொழுது பாருங்கள் விமானத்தில் பறக்கலாம் விமானம் விமானம் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா அது விமானம் இது ஒரு விமான நிலையம் விமான நிலையத்தில் என்னென்ன இருக்கின்றன சென்னை விமான நிலையம் இது ஒரு ஏர்போர்ட் சென்னை விமான நிலையம் விமான நிலையத்தில் என்னென்ன இருக்கின்றது பாருங்கள் குடிநீர் டீ நாற்காலி விமானம் விமானம் தெரியுதா விமானம் ஏரோப்ளேன் விமானம் அதன் பிறகு மின்சாரம் அதாவது மின்சாரம் இருந்தால்தான் என்னது மின் விசிறிகள் எல்லாம் ஓடுகிறது இல்லையா மின் விசிறினா என்னது ஃபேன் மின் விசிறி அது போல விமான நிலையம் நம்மளுடைய சென்னையில் விமான நிலையம் எங்க உள்ளது மீனம்பாக்கம் எங்க இருக்கு மீனம்பாக்கத்தில் விமான நிலையம் இருக்கின்றது இங்கே எல்லாரும் என்ன செய்கிறார்கள் பாருங்கள் பயணிகள் இவங்கெல்லாம் விமானத்தில் பயணிகள் பயணம் செய்ய போகிறார்கள் அதனால் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் பயணிகள் பாருங்கள் இங்கே பாருங்கள் விமானி இவர் யாரு விமானி ஒரு முறை சொல்லுங்கள் இது என்னது விமான நிலையம் விமானம் நிற்கிறது பாத்தீங்களா விமானி கடிகாரம் கடிகாரம் இருக்கிறதா இவை எல்லாம் உங்களுக்கு ஈஓசையில் தொடங்கும் சொற்கள் படங்களின் பெயர்கள் தான் நாம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் முதலில் பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் முதல் பாருங்கள் கிணறு கிளை கிளை கிளையா போயிருக்கு பாத்தீங்களா சி சிங்கம் சி சிலந்தி டி கரடி மூடி நீ மணி ஆணி தி திரை தி திராட்சை ஈ மயில் ஈ குயில் ரி பூரி ரி நரி லி எலி லி பல்லி வி விளக்கு வி விறகு லி கிளி லி கோமாளி ரி விசிறி ரி பன்றி இப்பொழுது பாருங்கள் படமும் சொல்லும் கிண்ணம் கி இன் நா இம் கிண்ணம் சி இங் கா இம் சிங்கம் கா ர டி கரடி ஆ நீ இல் அனில் கா இத் தி கத்தி நீ லா நிலா சி இப் பி சிப்பி ஆ இம் மீ அம்மி மா ஈ இல் மயில் ந ரி நரி ஏ லி எலி வி இல் வில் ஆ க ளி அகளி கி லி கிளி பா இன் ரி பன்றி க நீ நீ கணினி கணினின்னா என்ன கம்ப்யூட்டர் இல்லையா கம்ப்யூட்டர் தான் என்னது கணினி பன்றி பிக் சொல்லுவோம் இல்லையா பன்றி அதே போல வில் வில் அம்பு வைத்து வில் விடுவாங்க இல்லையா வில் எலி எல்லாருக்கும் தெரியும் நரி தெரியும் மயில் பீகாக் தெரியும் இல்லையா ஃபாக்ஸ் எலி ராட்
அடுத்தது அம்மி. நம்ம அம்மி அம்மால என்ன செய்வாங்க அரைப்பாங்க இல்லையா? அம்மி சிப்பி எங்க பாத்திருப்பீங்க? கடற்கரையில பாத்திருப்பீங்க இல்லையா? பீச்ல சிப்பி. சரியா மாணவர்களே, இப்படியாக நீங்கள் எழுத்துக்களை ஒன்றொன்றாக சொல்லி நீங்கள் படிக்க வேண்டும். அதன் பிறகு எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். இது உங்களுக்கு ஆசிரியர் ஜூம் கிளாஸ்ல காமிச்சல்லையா, இதே போல நீங்க செய்து இது என்ன எழுத்து இது என்ன எழுத்து என்று ஒன்று ஒன்றாக நீங்க என்ன செய்யணும், மாற்றி மாற்றி எடுத்து அந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒன்று ஒன்றாக எடுத்து மாற்றி மாற்றி நீங்கள் கலைந்து போட்டு சொன்னால் உங்களுக்கு எழுத்துக்கள் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு சொற்கள் படிக்க சுலபமாக இருக்கும் மாணவர்களே. சரியா மாணவர்களே? அடுத்தது பாருங்கள், எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். எழுத்துக்கள் எங்கெங்க மறைஞ்சிருக்குன்றதை பார்த்து நீங்க வட்டமிடணும். இப்ப நீங்க தான் இதை வீட்டு பாடமா செய்யணும். இங்க பாருங்க, முதலில் என்ன எழுத்து இருக்கு? டி. டி எங்க இருக்கு? டி இருக்கு. டி. அடுத்தது மீ. மீ எங்க இருக்கு பாருங்கள்? அந்த மரத்துக்குள்ள இருக்கு. மீ. வாய் விட்டு சொல்லிட்டு அந்த எழுத்தை நீங்க வட்டமிடணும். வாய் விட்டு சொல்லிட்டு தான் எழுத்தை வாய் விட்டு படிக்கணும். வி. அடுத்தது வி பாத்தீங்களா, கோழியின் வாள். அடுத்தது சி. வாய் விட்டு நீங்க சொல்ல வேண்டும். சி. அடுத்தது பி. இங்க இருக்கு பாத்தீங்களா. இது போல நீங்க உங்களுடைய புத்தகத்தில் வட்டமிட வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக பாருங்கள், படிப்போம், இணைப்போம். எழுத்துக்களை எழுத்து கூட்டி படிக்கணும், இணைக்கணும். படிங்கள். வி சி ரி. விசிறி. க நீ நீ கணினி. க இன் நா டி கண்ணாடி. கி லி கிளி. இப்படியாக நீங்கள் இணைக்க வேண்டும். எழுத்து கூட்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். படித்துவிட்டு அதன் பிறகு படத்திற்கேற்ற பெயரை நீங்கள் சரியாக இணைக்க வேண்டும். இதை உங்கள் புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். எழுதி பழகுவேன். அதாவது இந்த புள்ளி மேல நீங்க என்ன செய்யணும், சரியா அது போல எழுதி பார்க்கணும். முதலில் பாருங்கள், கி நீ சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி வி லி லி ரி நீ. இப்படியாக உச்சரிப்போடு நீங்க சொல்லிக்கிட்டே இந்த புள்ளி மேல நீங்க எழுதணும். சரியா சொல்லிக்கிட்டே எழுத்துக்களை எழுத வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக பாருங்கள், படிப்போம், எழுதுவோம். பாருங்கள், இ டி இடி. பா டி படி. நா டி நடி. மா நீ மணி. மணி பெல் அடிப்பாங்க இல்லையா, மணி. ஆ நீ ஆணி. ஆணினா என்னது, செவத்துல அடிப்போம் இல்லையா, ஆணி. ஏ நீ ஏனி. அ இல் லி அல்லி. அள்ளி குளத்துல பூக்கள் பார்த்துருப்பீங்களா, தாமரை அள்ளி அந்த அள்ளிப்பூ. பா இல் லி பள்ளி. இந்த பள்ளினா என்னது, பள்ளி. செவத்து சுவரில் ஓடும் இல்லையா, பள்ளி. வா இல் லி வள்ளி. பா இல் லி பள்ளி. இங்க பள்ளியில படிக்கிறீங்களா, ஸ்கூல் பள்ளி அதான். பி இன் ந இல் பின்னல். நாம் தலையில் பின்னல் பின்னல் பின்றோம் இல்லையா, பின்னல். மின்னல் இடி இடிக்குது இல்லையா, மீ இன் நாயில் மின்னல் மின்னோ இல்லையா, மின்னல். வி ரா இல் விரல். மா இ இல் மயில். ஆ நீ இல் அணில். வி மா நீ விமானி. விமானி விமானம் ஓட்டுவாங்க இல்லையா, விமானி. க இன் நா டி கண்ணாடி. கி இன் ந இம் கிண்ணம். மீ ல கா இ மிளகாய். மீ இன் சா ர இம் மின்சாரம். மின்சாரம் கரண்ட். மீ தி நிதி. வா இன் டி
மிதிவண்டி. மிதிவண்டினா என்னது? சைக்கிள். நீங்க மிதிக்கிறீங்க இல்லையா, அதனால தான் அதுக்கு பெயர் மிதிவண்டி. சைக்கிள் தான் தமிழ்ல என்னது? மிதிவண்டி. அடுத்து பாருங்கள், படிப்பேன் வரைவேன். நீங்க எழுத்துக்களை படிச்சிட்டு என்ன படம் வரும் அப்படின்றத நீங்க வரைய வேண்டும். இப்ப பாருங்கள், முதலில் கிண்ணம், கிண்ணம் இங்க வரைஞ்சிருக்காங்க இல்லையா. அடுத்தது பாருங்கள், மணி, மணி. மணி எங்க இருக்கு? மணி. இது போல என்ன செய்ய வேண்டும்? வரைய வேண்டும். ஊ இன் டி யா இல், உண்டியல். உண்டியல்னா என்னது? நீங்க காசெல்லாம் சேகரிப்பீங்க இல்லையா, பணம், உண்டியல். அடுத்தது விசிறி, விசிறி. நம்ம விசிறுவோம் இல்லையா, கரண்ட் இல்லாத டைம்னா ஃபேன், விசிறி. விசிறி இப்படி வரைய வேண்டும். இதை நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் வரைய வேண்டும் மாணவர்களே. எழுத்து கூட்டி ஒவ்வொன்றாக படித்தால் நீங்கள் அதை கரெக்டா, அந்த எழுத்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உச்சரிப்போடு படிச்சு அதை என்ன செஞ்சிடலாம், படத்தை நீங்க வரைஞ்சி வரைந்து விடலாம். கதை சொல்வேன், நிரப்புவேன். இங்கே பாருங்கள், முதலில் இங்கே விளையாடுறாங்க. யாரெல்லாம் விளையாடுறாங்க பாருங்க? பல்லாங்குழி பாருங்க, மயிலும் கிளியும் இல்லையா. இது மயில், இது கிளி. சிங்கராஜா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. இங்க பாருங்க, கிளி இல்லையா, இந்த பறவை பெயர் கிளி. அப்ப என்ன இல்ல? கிளி, கீலி, கிளி. அப்ப என்ன எழுத்தீங்க இல்ல? லீ. இது என்ன பறவை? மயில், மயில. மயில் எழுத்த கூட்டுங்க, மா இல். மா இருக்கு, அப்ப என்ன எழுத்து இல்ல? ஈ. இப்படியாக நீங்கள் உச்சரிப்பு சொல்லி பார்த்து நீங்கள் எழுத்துக்களை எழுத வேண்டும். அடுத்தது பாருங்கள், என்ன இங்க விளையாட்டு நடக்கிறது? கால்பந்து போட்டி நடக்கிறது. யார் யாருக்கு? கரடிக்கும் நரிக்கும் இல்லையா. இங்க பாருங்க, நரி, நரி. கரடி, கரடி. அப்ப காரா இருக்கு, டி இல்ல, டி, கரடி. இப்படியாக நீங்கள் சொல்லி பார்த்து எழுத்துக்களை உங்கள் புத்தகத்தில் எழுத வேண்டும். அடுத்தது பாருங்கள், என்ன விளையாட்டு? கோலி விளையாடுறாங்க பாத்தீங்களா, கோலி விளையாடுறாங்க. பாருங்க, யாரும் யாரும் விளையாடுறாங்க? முயலும் எலியும் விளையாடுறாங்க இல்லையா. எலி, ஏலி, எலி. அப்ப இங்க என்ன வரும் எழுத்து உங்களுக்கு? எலி. பொழுது எல்லா விளையாட்டும் முடிந்துருச்சு இல்லையா, எல்லா விலங்குகளும் ஒன்றாக இருக்கிறாங்க இல்லையா, இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க யாரு? சிங்கராஜா பாருங்க, எல்லாத்தையும் போட்டி வச்சுட்டு என்ன செய்யறாங்க? எல்லா போட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வைத்து கொடுக்குறாங்க இல்லையா எல்லாருக்கும். எல்லோரும் இப்பொழுது சாப்பிடுகிறார்கள். இதை யார் கொடுப்பது? சிங்கம் இல்லையா, சிங்கராஜா. ஓ, இங்க பாருங்க என்ன எழுத்து வரணும்? சி இங் க இம், சிங்கம். அப்ப என்ன எழுத்து? சி. சரியாக இப்படியாக நீங்கள் எழுத்துக்களை, படத்தின் பெயரை சொல்லி பார்த்து எழுத்தை உச்சரிக்க வேண்டும். உச்சரித்து அந்த எழுத்துக்களை எழுத்து கூட்டி சொல்லி பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் எழுத்துக்களை எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்ததாக பாருங்கள், சொல் உருவாக்குவேன். சொல் உருவாக்குவேன், அதாவது இந்த சொற்கள் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது எழுத்துக்கள் நீங்க கொடுத்துருக்காங்க, எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும். நீங்க கரெக்டா அந்த எழுத்தை சரியாக போட்டு சொற்கள் உண்டாக்கணும். இப்போ முதலில் பாருங்கள், இது என்ன படம்? மிதிவண்டி, சைக்கிள். தமிழ்ல மிதிவண்டி, மிதிவண்டி பாருங்கள். மீ தி வா இன் தி, மாறி மாறி இருக்கு இல்லையா. நம்ம கரெக்டான முதல் முதல் பாருங்க, மீ தி வா இன் தி, மிதிவண்டி. இப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். அடுத்தது பாருங்கள், யாரு? விமானி இல்லையா, விமானம் ஓட்டுபவர்கள். விமானி, வி மா நி, விமானி. வி, அது கரெக்டான கட்டத்துல, வி மா நி, விமானி. இவருடைய பெயர் என்னது? விமானி. விமானம் ஓட்டுபவர் விமானி. அடுத்தது கணினி பாருங்கள், கணினி, கம்ப்யூட்டர். க நீ நீ, கணினி, க நீ நீ, கணினி. சிப்பி, கடற்கரையில் இருக்கும் இல்லையா,
சீ கடல் கடல்ல இருக்கும் இல்லையா சிப்பி சிப்பி இப்படியாக நீங்கள் மாறி மாறி உள்ளதை சரியாக எடுத்து எழுத வேண்டும் கட்டத்தில் சரியா மாணவர்களே இது என்னது கண்ணாடி கண்ணாடி சரியா எழுதலாமா எழுத்த முதல் பாருங்க க இன் நாடி எழுத்து கூட்டி சொல்லிட்டு அப்புறம் நீங்க சரியா என்ன செய்யுங்க எழுதணும் க இன் நாடி கண்ணாடி இப்படியாக எழுத்துக்களை நீங்கள் சொல்லி பார்த்து விட்டு அதன் பிறகு கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் சரியான எழுத்துக்களை எழுத வேண்டும் நீங்கள் புத்தகத்தில் எழுத வேண்டியதை புத்தகத்தில் எழுத வேண்டும் அதாவது படிப்போம் இணைப்போம் எழுத்துக்களை வட்டமிடுவோம் அந்த புள்ளியில எழுத்துக்களை எழுதணும் அதுக்கப்புறம் கதை சொல்வேன் நிரப்புவேன் சொல் உருவாக்குக இவை எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதி ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் எழுதியதை அனுப்ப வேண்டும் இதுதான் இன்றைக்குரிய வீட்டுப்பாடம் சரியா மாணவர்களே நன்றி மாணவர்களே